எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நாகேந்திர பிரசாத் பேசுகிறேன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறேன் இந்த படத்தில், கூத்தன்ன்ற படத்தில். இதில் ஒரு டான்ஸ் படம் தான், ஆனால் இது முழுக்க முழுக்க ஃபுல் டான்ஸ் படம். ஆனால் இதில் வந்து ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இந்த ஸ்கிரிப்ட் அவர் நரேட் பண்ணும்போது ஒரு டான்ஸ் படம் அப்படின்னாரு. சரி ஓகே, டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோடய கேரக்டர் நல்லா செதுக்குகிறார். எல்லா கலைஞனுக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதில் நான் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறேன், அப்புறம் கேரக்டரும் நல்லா நடிக்கக்கூடிய நிறைய ஸ்கோப் இருக்குது. இது ஃபுல் முழுக்க டான்ஸ் படம் தான். நடுவில் நான் கில்லி பண்ணும்போதே நான் வந்து 5 இயர்ஸ்க்கு யூகே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து நான் மாஸ்டர் இன் கோரியோகிராஃபி அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலைஸ் இன் டைரக்ஷன் அதை வச்சு. ஸோ ரெண்டுமே அங்கே படித்து அங்கே கொஞ்ச நாள் வேலையும் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே வெடி படம் அசோசியேட்டட் அண்ணனுக்கு இருந்தேன். அப்புறம் ரவுடி ராத்தூரில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பேரில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து இன்றைக்கி 6 பிரான்ச் சென்னையில் மட்டுமே இருக்குது. போகனை வந்து மெனக்கெட்டு எங்கள் அண்ணன்கிட்ட இந்த பண்ண ஒரு கேரக்டர் கொடுத்தே ஆகணுன்னா அப்போ நான் உனக்கு இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினச்ச இதில் கொடுத்தாரு. ஏதோ என்ன அந்த சின்ன கேரக்டர் தான், ஆனால் இன்றைக்கி கூத்தன் அப்புறம் யங் மங்சன் இன்னும் நிறைய படங்களை வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல அதெல்லாம் நல்ல கதையோடு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒரு அதாவது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் தான் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு காம்படிஷன் அந்த ஒரு நல்ல இதில். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு நாளையும் அவங்க விதவிதமாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஏன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா அது வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபராக, அப்புறம் டைரக்ஷனாக, ஆக்டிங்கு, அப்புறம் இன்றைக்கி ப்ரொடியூசிங். ஏன்னா இது வந்து சும்மா வந்துடாதுங்க. அதில் எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது, டைம், ஃபேமிலி ஸ்பெண்டிங், இதெல்லாம். ஸோ அந்த விதத்தில் இப்போ நானும் களத்தில் இறங்கியிருக்கேன். மக்கள் ஆதரவு எப்படி தராங்கன்றது அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ்ங்க. ஏன்னா அண்ணன் டைமில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் யூடியூப்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் இப்போலாம் யூடியூப்பு அந்த இது எதோ வந்திருக்கு, எல்லாம் பார்த்துடலாம். பட் எங்கள் அண்ணன் டைம்லாம் நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் எங்கள் பிரதர்ஸ்க்கு. அவங்களாம் இல்லாமல் என்னென்னமோ விதவிதமாக ஒரு சாங்க்கு அப்பா எப்படி பண்ணியிருக்காங்கன்றதே. நான் இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் படம் பார்த்து தான் நான் பண்ணிட்டுருக்கேன் திருப்பியும். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ க்ரியேட்டிவிட்டிஸ் இருக்குது, கற்றுக்க வேண்டியதுன்றது நிறைய இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் இன்றைக்கி வரைக்கும் வெள்ளியும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை எப்படி மாற்றிக்கணுன்றது தான் நம்மளுக்கு இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம மாற்றிக்கணும். ரெண்டு பேரும் வேறு விதமாக இப்போ நினைக்கிறாங்க. இன்றைக்கி அப்படியே ராஜு மாஸ்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியும் இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்களா. அப்படியே பிரபுதேவா வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் உலகம் ஃபுல்லாக வந்து 10 பேரில் அவர் ஒருத்தர். உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியுன்றதில் ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி வந்து இந்த செல்மாரின் ஒரு அந்த தேவி படத்தில் அதெல்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் ஒரு என்கரேஜ் தான் நம்மளுக்கு, இன்னும் நம்ம அதை பார்த்து இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு இல்லைங்க. ஸ்பேஸுனோட எல்லாருக்கும் டைம் தானேங்க இல்லையா. டைம் தானே அதை ஆக்சுவலாக டிசைட் பண்ண வேண்டியது. நம்ம உழைச்சிட்டே இருக்கணும், அது எப்போ கிளிக் ஆகும் நம்ம பாட்டு இருக்கணும். நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு என்னென்னா, பட் ஏதோ என்னோடய ஆக்டிவிட்டியை நான் வந்து டான்ஸு சினிமா அப்படியே இருக்கிறதுனால இப்போ வந்து அப்பாவோட டான்ஸ் கிளாஸ் இருக்குது அங்கே போய், அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபிட்டாக இருக்கேன். ஸோ நம்ம டைம் வரும் எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஒரு ரூமில் விட்டு இங்கே ஒரு கதவு இந்த இடத்துல இதுன்னா அவங்க டைரக்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ எனக்கு டான்ஸ் நிஜமாகவே அது இருக்கிறதுனால அதில் எல்லாமே கனெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து என்ன தான் இருந்தாலும் டிசிப்ளின் இருக்கணுங்க. அது எங்கள் அப்பாலேருந்தே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் நான் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். உங்களோட டைமை வந்து முழுக்க அதில் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுன்னு எடுக்கும்போது அதுக்கு போயிடணும்.
நடிக்கணும்னு ஆசை, நடிக்கிறதுல பெரிய இதாகணும்னு ஆசை. அது யாராரும் என் கூட இருந்தவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். நானே என்னோடய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்கும் போது தான் நான் பேசுவேன். என்னோடய டைமை வந்து இதுக்குன்னா இதுக்கு ஒண்டி கொடுத்துட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். அதுக்கு மட்டும் என்னவோ அதை மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். மைனஸ் வந்து எல்லாருக்கும் வர கோவம் தாங்க. அப்பாவை பற்றி பேசணுன்னா, இன்றைக்கி நாங்கள் இருக்கிறதுலேருந்து இன்றைக்கி சாப்பிட்றது இன்றைக்கி வந்து அவரால் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கோம். முக்கியமாக எல்லா விதத்துலேயும் அவர் ஒரு காட் ஃபாதர். ஏன்னா இன்றைக்கி அவர் பேரில் தான் நான் டான்ஸ் ஸ்கூல் நடத்துட்டுருக்கேன். காட் கிரேஸில் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவரோட கிரேஸ் அப்புறம் அவரோட டைமிங், அது வந்து நிஜமாகவே இன்றைக்கி வரைக்கும் அது வந்து யாருமே ஈடுகொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அவர் இருந்த காலத்தில் அவர் பண்ண விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அவரே ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், அந்த விதத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல். சின்ன வயசில் எல்லோரும் அடிச்சுப்போம், அதே மாதிரி டான்ஸ் ஆடுவோம். சின்ன வயசுலேயே பிரபு சார் வந்து அவர் வந்து கொரியோகிராஃபின்னு போயிட்டார். அதுவும் பெரிய பெரிய ஆட்களுக்கு அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணதுனால அவரை மிஸ் பண்ணோம். அப்புறம் பெரிய அண்ணன், நான் ஒருத்தந்தான் கடைசியில் இருந்து கொஞ்சம் இதாக இருந்து இது பண்ணேன். ஓகே, அது வந்து ஏன்னா இன்றைக்கி எதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா. இப்போது நான் நடிக்க வந்துட்டுருக்கேன், எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய படங்கள்லாம் பாருங்கள்.